இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்லி மெனு பிளானில், ஃபுல் டே மெனு பிளானில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 23க்கான மெனு. வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பயிறு தோசை பெசரட்டுன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். இது ரொம்பவே ஃபேமஸ், ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது கூட உங்கள் விருப்பத்துக்கு கார சட்னி, இல்லைன்னா தக்காளி சட்னி, இல்லைன்னா தேங்காய் சட்னி, ஏதாவது சட்னி வந்து நம்ம அக்கம்பனி பண்ணிக்கலாம். மிட் மார்னிங்க்கு கொய்யாக்காயாக சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது, பழமாக சாப்பிட்றத விட. குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்க் ஷேக் கொடுக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்தா அவங்களுக்கும் முஞ்சிலடிச்சாப்புல ஆகிடும். மதியம் லஞ்சுக்கு ரைஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு மில்லட் ரைஸ், நீங்கள் டயட்டில் இருக்க மாதிரி இருந்தால் ஒயிட் ரைஸ் வேண்டாம் நினச்சிங்கன்னா மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் பொன்னாங்கண்ணி கீரையும் போட்டு கடையில் செய்யலாம். காலிஃப்ளவரும் பீஸும் சேர்த்து ஒரு பொரியல் செய்யலாங்க. கோவக்காய் வறுவல் செய்யலாம். கோவக்காய் வறுவல் பருப்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். எப்பவும் போல் ரசம், தயிர் வேண்டாம் நினச்சிங்கன்னா மோர் வந்து சிலுப்பி மோராக எடுத்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவரையும் பீஸையும் அப்படியே வணக்கி விட்டுட்டு, வெங்காயம் போட்டு வணக்கிட்டு ரெண்டையும் வேக வச்சு வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு, மிளகா அப்படி போட்டு கூட, மிளகாத்தூள் வேண்டான்னா பெப்பர் கூட போட்டு அப்படியே பெரட்டினாப்பில் வச்சிங்கன்னா பொரியல் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட்டாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு வீட்லேயே நீங்கள் மினி ஆனியன் சமோசா வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு ஆயில் ஃபுட் வேண்டாம் நினச்சிங்கன்னா ஏதாவது சுண்டல் எடுத்துக்கலாம். நைட் டின்னருக்கு இட்லி இல்லைன்னா தோசை கூட நான் இன்றைக்கி கடப்பா வந்து கொடுத்துருக்கேன். கடப்பா ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸிங்க. இதில் வந்து ஒரு பருப்பும் உருளைக்கிழங்கும் சேரும், ரொம்பவே இட்லிக்கும் தோசைக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் பெட் டைமுக்கு ஒரு டம்ளர் விதவிதப்பான பால் எடுத்துகிட்டு படுக்கும்போது நல்லாவே தூக்கம் வரும். ரைஸும் நீங்கள் மில்லட் ஒன்று எடுத்தீங்கன்னா மில்லட் சேர்ந்துடும். இன்றைக்கி பச்சை பயிர், மூங்கால் வந்து, பாசிப்பருப்பு வந்து கடப்பாவுக்கும் எடுத்திருக்கோம். மத்தியானம் பொன்னாங்கண்ணி கீரை கடையிலுக்கும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ரெண்டு ஒரு ஃப்ரூட்டு, நாலு காய், ஒரு கீரை எல்லாம் சேர்த்து பேலன்ஸ்டாக இருக்கும். நாளைக்கு டே 24க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.